ஹாய் விவேஸ், இது உங்கள் ஜான்சி சமையல். இன்னைக்கு வந்து உளுத்த வடை ஆட்டாங்கல்லில் எப்படி அரைச்சி நம்ம வடை சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து சேரும் உங்களுக்கு. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். கால் கிலோ உளுந்து எடுத்து நான் ஒரு ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி மிளகு வந்து நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ரெண்டு, ஆனியன் வந்து ரெண்டு பெரிய ஆனியன் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து உளுந்து வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் ஆட்டணும், அப்போ தான் நல்லா வடை வந்து நல்லா வரும், எண்ணெய் ரொம்ப குடிக்காது. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இது ஆட்டணும். இந்த ஒன்று பாதியமாக வந்து மையிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இது வந்து ஆட்டி எடுத்துடலாம். பாருங்க எடுக்கிற பதம் வந்துடுச்சு. இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம். மாவு அரைப்பட்டுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதிலே ஆட்டிக்கலாம். தண்ணி விடாமல் ஆட்டுங்க, அப்போ தான் வந்து வடை நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி விட்டோம்னாக்கா வடை வந்து நிறைய தண்ணி எண்ணெய் வந்து இழுக்கும். பாருங்கள் நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியை மிளகு வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. பேன் சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். மறுபக்கம் வந்து திருப்பி விட்டுக்குங்க, வேகட்டும். பாருங்கள் இப்போ கோல்டன் கலர் வந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். சுவையான ஆட்டுக்கல் உளுத்த வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பாக, எவ்வளோ எண்ணெய் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.